வணக்கம். இலங்கை வேம்பிராய் பகுதியிலே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானக்கோட்டம் தங்களால் எழுப்பப்பட்டது என்று அறிகிறோம் ஐயா. இந்த ஞானக்கோட்டம் துவக்கியதன் அந்த அடிப்படையான காரணம் மற்றும் நீங்கள் அன்பர்களுக்கு சொல்ல உள்ள தகவல்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் ஐயா. உலகத்திலே வல்லப்பெருமானுடைய நிறை, அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் உயிர் இறக்கம் மகனிடையே வளர வேணும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஞான கூட்டம் உருவாக்கப்பட்டது. அதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம். இன்னும் எவ்வளோ நாளும் நாங்கள் வெளிநாட்டிலே இருந்தோம். இப்பொழுது இலங்கையிலே இந்த சத்தியஞான கூட்டத்திலேயே தங்கியிருந்து மக்களுக்கான சேவைகளை முழுமையாக செய்வதற்கு திருசந்திருக்கோம் ஐயா. தாங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே பணிபுரிந்ததாக கேள்விப்பட்டோம் ஐயா. அங்கிருந்து நிரந்தரமாக வந்து விட்டீர்களா? ஆமாம், நிரந்தரமாக பெருமானுடைய பணிகளை செய்வதற்காகவும் அவருடைய கொள்கைகளை இந்த உலகத்திலே எடுத்து கூறுவதற்காகவும் நாங்கள் அந்த எண்ணத்திலே தான் வந்திருக்கிறோம். சரி ஐயா. இப்போ தங்களது அதாவது திட்டங்கள் என்னென்ன வைத்திருக்கிறீர்கள் ஐயா இந்த சத்தியஞான கூட்டத்தின் மூலமாக? இலங்கையிலே வாழும் மக்களுக்கு தாங்கள் செய்ய விரும்பும் அந்த சேவைகள் என்னென்ன வகையால் திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஐயா? இலங்கையிலே வாழும் மக்களுக்கு, அதாவது நாங்கள் வந்து இப்போ சிறுவர்களுக்கு பொதறிவு பரீட்சை மூலம் இப்போ நடத்தினோம். அந்த பொதறிவு பரீட்சையின் மூலமாக சிறுவர்களிடத்திலே ஒரு கொஞ்சமண்டான உயிரிணக்கத்தை வளர்த்துவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக இங்கே சிறார்களுக்கான அறநெறி வகுப்பு இங்கே நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே. அந்த வகுப்பிலே நாங்கள் வந்து பெருமானுடைய நெறியை, அதாவது முழுமையாக அவர்களுக்கு நல்ல முறையிலே அந்த உயிரிழக்கத்தை எப்படியெல்லாம் மக்களுடைய வளர்க்க வேணுமோ அந்தந்த நிலையிலே இருந்து கொண்டோ அந்த சிறார்களுக்கு அந்த உயிரிழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையிலே அவர்களுக்கு அந்த அடிப்படையிலே அந்த அறநெறி வகுப்பை தியான பயிற்சியும் அதை விட பெருமானுடைய நெறியையும் பற்றிய விளக்கங்களையும் நாங்கள் அடிப்படை நிலையில் இருந்து அவர்களுக்கு கூறி அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக முனைகின்றோம். சிறார்கள் நிச்சயமாக இங்கே வருவார்கள், வந்து இதை பயில்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது இலங்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பண்டே எம்பெருமானை வேண்டி துதிக்கின்றோம் ஐயா. நல்ல முறையில் சிறுவர்களுக்கான பயிற்சியை பற்றி சொன்னீர்கள் ஐயா. பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் பல்வேறு பயிற்சி முறைகளெல்லாம் தாங்கள் நடத்த இருப்பதாக சொன்னீர்கள் ஐயா. மிகவும் நன்றி ஐயா. இதுபோல் இப்போது இலங்கை தவிர பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இங்கே பயிற்சி அளிக்கும் நோக்கம் எதுவும் தங்களிடம் இருக்கிறதா ஐயா? ஆமாம், இருக்கிறது. அதாவது மேலைத்தேச நாட்டிலே இருந்து இங்கு, அதாவது விடுமுறை காலத்திலே இங்கு சத்தியஞான கூட்டத்துக்கு வருகை தருகின்ற மக்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு பெருமான் சொல்லியது, அதாவது நித்தியகர்ம விதியிலே சொல்லியபடி அவர்களுக்கு ஆகாரத்திலிருந்து அவர்களுக்கான தியான பயிற்சி முறைகள் மற்றும் பெருமானுடைய நெறிய பற்றிய விளக்கங்கள் யாவற்றையும் அவர்களுக்கு அளித்து, அவர்கள் மேல் தேச நாட்டிலிருந்து வருகின்றவர்கள் எவ்வளவு நாளைக்கு இங்கு தங்க வேணுமென்றாலும் அவ்வளோ வசதிகள், எல்லா வசதிகளும் இங்கே இருக்கின்றன. அவர்களுக்கு தகுந்த முறையிலே அவர்களை பராமரித்து நல்ல முறையிலே பெருமானுடைய நெறியை, அவர்களுக்கு பெருமானுடைய தியான வழிமுறைகளை அவர்களிடத்திலேயே போதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதை மேலத்தீச நாட்டு மக்களை இருக்கும் மக்கள் இது ஏற்று இங்கு விடுமுறை காலத்திலே வீண் பொழுதுகளை கழிக்காமல் இந்த சத்தியஞான கூட்டத்திலே வந்திருந்து தங்கி நல்ல முறையிலே இந்த தியான பயிற்சியையும் பெருமானுடைய சிந்தனை துளிகளையும் அறிந்து கேட்டு தங்களுடைய வாழ்வியல்லே அதை பயன்படுத்தி வாழ்ந்து நல்ல பயனையும், அதாவது இன்னும் சொல்ல போனால் மரணமில்லா பெருவாழ்வை, அதாவது சாகா கலையை இங்கு சத்தியஞான கூட்டத்திலிருந்து தெளிவாக கற்று அவர்கள் அந்த சாகா கலை அனுபவத்தோடு என்றும் வாழ்வதற்கு நாங்கள் என்றும் எங்களை அறிவுக்கு எட்டியவரை நாங்கள் உறுதுணையாக நிற்போம். அதற்கு பெருமானுடைய கருணையும் ரொம்ப எங்களுக்கும் உண்டு, வருகின்றவர்களுக்கும் உண்டு. ஆகவே அவர்கள் முதலாவதாக இங்கே விடுமுறை காலங்களில் இங்கு வருவதற்கான முயற்சி எடுத்து எங்களுக்கு முன்கூட்டியே
வருகின்றோம் என்று இன்ன வந்து இவ்வளவு நாட்கள் இங்கு நிற்போம் என்பதை எங்களுக்கு முற்கூட்டியே எங்களுடைய தொலைபேசி எண் மூலமாகவோ அல்லது அதாவது மெயில் விலாசத்தின் மூலமாகவோ எங்களுக்கு அறிவித்தால் நாங்கள் அவர்களுக்கான ஒழுங்குகளை இங்கு செய்து அவர்கள் வந்தவுடனே அவர்களுக்கு பயிற்சியை முழுமையாக ஆரம்பித்து அவர்கள் எவ்வளவு காலம் இங்கு நிற்பார்கள் என்ற அடிப்படையிலே அதுக்கேற்ற வகையிலே அவர்களுக்கு இந்த பயிற்சியை நாங்கள் தெளிவாகவும் உயிர் இரக்கத்தை எங்கள் குறிப்பாக சொல்ல போனால் உயிர் இரக்கம் ஒவ்வொரு மனிதனிடையேயும் வளர வேண்டும் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கான பயிற்சியை நாங்கள் எம்பெருமானுடைய கருணை துணை கொண்டு அதை பயிற்சி அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்களும் இங்கு வர வேண்டும் என்று நாங்கள் அதாவது வர வேண்டும் என்பதை பொழுது கழிக்காமல் இங்கு மக்கள் வருக தந்து இந்த பயிற்சியை நல்லாக நன்றாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று எம்பெருமானை வாழ்த்தி துதிக்கின்றோம். ஐயா, தாங்கள் சொன்ன தகவலுக்கு மிக நன்றி ஐயா. மேலை திசை நாடுகள் மட்டும்தானா ஐயா, இல்லை கீழ்த்திசை நாடுகளிலிருந்தும், அதாவது ஏற்கனவே இந்த சன்மார்க்க சத்தியஞான கூட்டம் திறப்பு விழாவிற்கு கீழ்த்திசை நாடுகளிலிருந்தெல்லாம் அன்பர்கள் வந்ததாக அறிகிறோம் ஐயா, அவர்களிலேயும் இங்கு வந்தால் அவர்களுக்கும் தக்க பயிற்சி தாங்கள் அளிப்பீர்கள் என்பது உறுதியிலே. எந்த பாகத்திலிருந்து சத்தியஞான கூட்டத்துக்கு வருக தந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் ஆக வேண்டியதை செய்து அவர்களுக்கான பணிகளை செய்து அவர்களுக்கு எந்தெந்த விதத்திலே உதவ வேணுமோ அந்தந்த வழியிலே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து இந்த பயிற்சியை நாங்கள் அவர்களுக்கு அளிப்பதற்கு, அதாவது சாகா கல்வியை அவர்களுக்கு எங்களால் இயலக்கூடியவரை அறிவு கட்டியவரை எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமானுடைய துணை கொண்டு அவர்களுக்கு அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ரொம்ப நன்றி ஐயா. ஆக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் வரக்கூடிய, அதாவது சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் தெரிந்து கொள்ள வேண்டும், தியான பயிற்சி எல்லாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், வள்ளற்பெருமானாரின் நெறியை நன்கு வந்து பயில வேண்டும் என்ற நபர்களுக்கு உரிய, அதாவது உறைவிடமும் தங்குமிடம் மற்றும் அவர்களுக்கு உணவு ஆகியவையும் இங்கே ஒழுங்கு செய்து தருவீர்கள் என்று தாங்கள் கூறி என்பது பெருமான் சொல்லி வைத்தபடி ஒருவர் நல்ல முறையிலே கடவுள் அருளை பெறுவதற்கு எந்தெந்த வகையிலே அவர்களுக்கு ஆகாரம் எடுத்து சத்துவ குணத்தை வளர்க்க போகணுமோ அப்படிப்பட்ட சத்துவ ஆகாரங்களை அவர்களுக்கு இந்த ஆகாரத்தினாலே நோயல்லேந்து கூட பல விடுதலைகளை பெறக்கூடிய முறையிலே எங்களுடைய ஆகாரம் அமையும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மிகவும் மிகவும் நன்றி ஐயா. தாங்கள் இந்த உலகத்திலே உள்ள எந்த நாட்டினரானாலும் இங்கே சுத்த சன்மார்க்க சத்தியஞான கூட்டத்திற்கு வருகை புரிவது மட்டுமே வருகை தந்தால் தாங்கள் பயிற்சி அளிப்பதற்கு தயாராக இந்நேரம் இருக்கிறீர்கள் என்ற ஒரு அருமையான தகவலை சொல்லியுள்ளீர்கள் ஐயா. பல்வேறு நாடுகளிலே இந்த சன்மார்க்க, அதாவது ஞானசபை போன்ற இடங்களை தயார் செய்து வைத்திருப்பவர்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அதாவது நிறைய நபர்கள் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே பார்த்தால் வேம்பிராயிலே தாங்கள் இந்த கட்டியுள்ள சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான கூட்டம் மிகவும் நல்ல ஒரு தியான பயிற்சிக்கு ஏற்ற இடமாகவும் நல்ல ஒரு நிறைந்த பெரு வழியாகவும் இங்கே அமைத்திருக்கிறீர்கள் ஐயா. ஆக அந்த வகையிலே அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஐயா. வேறு தகவல் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. வேறு தகவல் மீண்டும் நான் நம்முடைய உறவுகளுக்கு சொல்ல வேண்டியது என்ன, உறவு என்று சொல்லுவதை விட உலகத்திலே மனித பிறவி எடுத்த ஆன்மாக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திதான், அதாவது இந்த சாகாக்கலையை நாங்கள் அறிவிக்க எட்டியவரை பெருமானுடைய அருள் துணை கண்டு அதை போதிக்கும் பொழுது மக்கள் இங்கு வந்து அதை பலன் அடைய வேண்டும் என்பதுதான் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இவ்வளவுதான் நாங்கள் எங்களுக்குள்ளே பல விடயங்கள் இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மக்களும் வந்து அதை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை வளம் படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கிய சிந்தனையாக இருக்கின்றது. உலகவர்களுக்கு ஒரு தகவல், அதாவது திரு கேதீஸ்வரன் ஐயா அவர்களது அந்த நேர்காணலை நீங்கள் கண்டீர்கள் தற்பொழுது. அவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே பணிபுரிந்த காலம், 2010 அவர் இந்த சத்தியக்கான கூட்டத்தினை பல்வேறு நாடுகளிலிருந்து அன்பர்களெல்லாம் வரவழைத்து அற்புதமாக முதலிலே தர்மச்சாலையை துவக்கினார். அதிலிருந்து ஒரு 10 கழித்து சத்தியஞான கூட்டத்தினையும் அவர் ஞான சபையினை திறந்து வைத்து இந்த
இலங்கை மக்கள் அனைவரும் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தையும் காண வேண்டும். அவர்கள் இறைவனின் உண்மையான ஒரு நிலைப்பாடு என்ன என்று திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் சொல்லி சென்றாரோ அந்த சுத்த சன்மார்க்க நெறியினை போதிக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு ஆர்வத்தின் காரணமாக இவ்வளவு அற்புதமான ஒரு ஒரு ஞான சபையினை ஞான கோட்டமாக இங்கே வடிவெடுத்து கட்டி வைத்திருக்கின்றார். அவர் தனது எண்ணங்கள் எல்லாம் தற்பொழுது தெரிவித்ததை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே இந்த வகையிலே எந்த நாட்டினரானாலும் இந்த இலங்கைக்கு வருகை தந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான கோட்டம் அமைந்துள்ள வேம்பிராய்க்கு வருகை தந்தால் அவரால் தன்னால் என்ற எல்லா உதவிகளையும் செய்வதுடன் பெருமானர் வகுத்து தந்த நெறிகளையும் கற்றுத்தருவதற்கு தற்போது எப்பொழுதும் தயாராக உள்ளார் என்பதையே அவரது தற்பொழுது நேர்காணல் காண்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்பொழுது அவர் திருவருட்பா பாட இசைந்துள்ளார். ஐயா அவர்கள் தற்பொழுது திருவருட்பா பாடுவதை கேட்போம். திருச்சிட்டம்பலம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் பெற்று வாழ்க. கொலானறியே கொலையமெல்லாம் என்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்றன்று வருமோ, கருகேன் என் கோவே, துண்ணுமலவும் மாயையற்று வழிக்குள் வழி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்றன்று வருமோ, அறியேன் என்கோவே. புண்பட குடம்பும் புரைபடா மனமும் பொய்படா கொழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனைய கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் இசைந்தேன் கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நின்னையே நம்பினேன் கைவிடையே தடித்த ஓர் மகனை தந்தையின் தடித்தால் தாயுடன் அணைப்பல் தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கனுக்கு பேசிய தந்தையும் தாயுமோ பொடித்திருமேனியம் பலத்தாடும் புனிதாகாதலால் என்னை அடித்தது போதும் ஐயா என்னை அடித்தது போதும் 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 அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா நீ இனியாற்றேன் குற்றம் புரிவது எனக்கு இயல்பே குணமாய் கொள்வது உனக்கு இயல்பே சுற்றம் பலவாசப்பும் முகமஞ்சாதுள்ளது இற்றை சிறிய நச்சம் துயர் தவிர்த்து துன்பமெல்லாம் துடைத்தே இட்டை கனவே அருச்சோதீகுக தருணம் இதுவாமே திருச்சிட்டம்பலம் எல்லா உயிர்களும் மின்பிட்டு வாழ்க கொள்ளான் அறியே கொடியமெல்லாம் நன்றி ஐயா.